வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்சி ரெடியான ஏசக்கடன். ஏற்கனவே ஒரு வீடியோ இந்த நீட் தேர்வு குறித்து போட்டிருந்தேன். இந்த நீட்ல நடந்த முறைகேடுகள், குளறுபடிகள். ஸோ முக்கியமா முறைகேடுகள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீட் பேப்பர் ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு. டெலிகிராம் சேனல்ஸ் வழியாக நிறைய பேருக்கு லீக் ஆயிடுச்சு. குஜராத்ல கூட இந்த மாதிரி லீக் ஆச்சு அப்படின்னு முறைகேடுன்னு சொல்லிட்டு வந்து பேப்பர்ல நிறைய நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. அடுத்த குளறுபடி என்ன அப்படின்னா, இந்த டைம், சில பேருக்கு வந்து டைம் நேரம் போதல அப்படின்றதுக்காக, நேரம் இருக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்டிஎன் சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க், கருணை மதிப்பெண்கள் கொடுத்தது. இது வரைக்கும் வரலாறுலயே இது வரைக்கும் என்டிஏ இந்த மாதிரி ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படிங்கறத சொன்னதும் கிடையாது. இது எப்ப தெரிய வந்தது அப்படின்னா, அந்த நீட்ல வந்து பாத்தீங்கன்னா 720 அப்படிங்கிறது எல்லா கேள்வியிலும் அட்டன் பண்ணி சரியா இருந்தா டாப் மோஸ்ட் மார்க் வந்து 720. இந்த 719 718 பாசிபிளே கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோல, ஒரு கேள்விக்கு வந்து 4 மதிப்பெண்கள், தவறாக இருந்தா 1 மதிப்பெண் வந்து டிடெக்ட் பண்ணப்படும். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 கேள்விகள். ஸோ அதனால உங்களுக்கு 720 அடுத்த மதிப்பெண் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 716 தான் வரணும். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 718 19 போட்டிருக்கும்போது பார்க்கும்போது அந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 720 நாங்க கிரேஸ் மார்க் சில பேர் கொடுத்தா 720 வந்திருக்கு. ஒரே சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 720 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நிறைய முறைகேடுகள், குளறுபடிகள். ஸோ ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பேப்பர்லாம் எதுவுமே லீக் ஆகலை எதுவுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த உடனே ஃபர்ஸ்ட்ல இது மாதிரி சொல்லக்கூடாது. பேரா ஒரு ஒரு ஆய்வு செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு விசாரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் அப்படிதான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆமாம் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்ட்டு மத்திய பாரதிய அரசு வந்து ஒப்புதல் வாக்குப்பூர்வம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடந்துட்டு தான் இந்த பாரதிய முதல் முறையாக ஒப்புதல் வாக்குகள் கொடுத்துருக்கு. நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர்ல அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், போன முறை பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 720 out of 720 எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபஞ்சன். இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ரெண்டு பேர் எடுத்தது வந்து கொஞ்சம் கூடலாம், 67 பேர். ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் வந்து ஒரு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 15,000 20,000 தான் கட்டணும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிசி எடுத்துக்கங்க, பிசி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 560 எடுத்திருந்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கோம். எவ்வளோங்க 560? அதுக்கு முந்தின வருஷம் 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 530 எடுத்திருந்தா கிடச்சிருக்கும். 530, ஸோ 530ங்கிறது அப்படியே வருஷம் வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் கூடும். நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸ், ரீ ரிப்பீட்டர்ஸ் யாருமே பிளஸ் டூ முடிச்சுட்டு போகிறவங்கள விட அதிகமாக தனியாக உட்காந்து படிச்சு போகிறவங்க தான் இதில் அதிகமாக மதிப்பெண் எடுப்பாங்க. ஸோ இந்த தடவை ஒரு 560 அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு 580 or 590 அந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இப்போ இருக்கிற இந்த ரேங்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 640 650 எடுத்தால் கூட கிடைக்கிறது கஷ்டம். ரிசல்ட் கூட நீங்கள் பாருங்கள், June 14 அன்னைக்கு தான் விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு விட்டாங்க June 4. ஏன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேங்கிங் சொல்கிறேன். போன தடவை 618 மதிப்பெண்கள் எடுத்தவங்களோட ஆல் இண்டியா ரேங்க் வந்து 19,000, 618 எடுத்தவங்க. இந்த வருஷம் அதே 618 எடுத்தவங்க எவ்வளோ வரலாம் அப்படின்னா, இப்போ 19,000ங்கிறது ஒரு 20,000 21,000 வரணும், 22,000 வரலாம். ஆனால் இதே 618 எடுத்தவங்களுக்கு இந்த வருஷம் மதிப்பெண் ரேங்க் வந்து 60,000. இந்த பேப்பர் வந்து போன வருஷத்து பேப்பர் மாதிரி தான், மேபி கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறது கூட ரொம்ப சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இது பண்ண முடியாது, கிட்டத்தட்ட அதே பேப்பர் தான். ஸோ அதே பேப்பர் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூடனா ஒரு இந்த அளவு ஒரு 15% எக்ஸ்ட்ராவே எழுதுனாங்க. இருந்தாலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அந்த மாதிரி கூடனா. ஆனால் இதுக்கு மாதிரி மல்டிபோல்ட் இது மாதிரி ஒரு 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 19,000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200% அதிகமாகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு சந்தேகத்தை வரவழைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி முறைகேடுகள், குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி கருணை மதிப்பெண்கள் கொடுத்தவங்களுக்கு வந்து திரும்ப நாங்கள் அவங்களுக்குலாம் திரும்ப ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்ட பின்னாடி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறைகேடுகள் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தேர்வு மையத்தில் வந்து 7 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
720க்கு 720 எடுத்திருக்கிறார். இந்த 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. ஸோ இதனால தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வந்து நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் எடுத்துக்கிட்டன. வட இந்திய மாநிலங்களும் தென்னிந்திய மாநிலங்களும் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான குரல்களும் அனுப்பி வருகின்றன. இதில் உச்ச நீதிமன்றமும் இப்போ தலையிட்டு வருகின்றன. நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, இது எல்லாமே ஒரே இதில் விசாரிக்கிறதா இருக்கிறாங்க. ஸோ நீட் நுழைவுத் தேர்வை மீண்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற மகாராஷ்டிரா சொல்றாங்க. நீட் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த கர்நாடகா காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. நீட் நுழைவுத் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் வலியுறுத்துகின்றன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வந்து வலியுறுத்துகிறார். ஆனா நீட் நுழைவுத் தேர்வுகள்ல எந்த விதமான முறைகேடுகளுமே நடக்கவில்லைன்னு என்டிஏ சொன்னாங்க. அதுக்கப்புறம் மத்தியில் ஆளும் பாஜக அரசும் சாதித்து வந்தாங்க. இப்போது முதல் முறையாக நீட் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் நீட் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டவருக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இப்போ இதனால பாதிக்கப்படுறவங்க யார்? நல்ல இதுக்காக எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணவங்க. ரீ எக்ஸாம்னாலும் அவங்களுக்கு திரும்ப பண்ண முடியும், பட் இருந்தாலும் அது ஒரு திரும்ப ஒரு உட்காந்து படிக்கணும், ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோட பொண்ணு வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷன்ல 668 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒன்று இந்த மாதிரி யாரெல்லாம் முறைகள் ஏற்பட்டவங்களாம் வெளியேற்றிட்டு அவங்களுக்கு வந்து ரீ ரேங்கிங் விடலாம், அல்லது வேற வழியே இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், திரும்ப ரீ எக்ஸாமினேஷன்ஸ் அதை உச்சநீதிமன்றத்தை முடிவு பண்ணும், பார்க்கலாம். நன்றி.